விசுவாசிகள் நற்குடி மக்கள் பிலீவர்ஸ் குட் சிட்டிசன்ஸ் என்று சொல்ல தலைப்பிலே நாம் வாழும் தேசத்திற்கும் நமக்கும் உள்ள காரியங்களை குறித்து வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் பல ஆளுகைக்குள் ஆளுகைகளுக்குள் இருக்கின்றோம் முக்கியமாக தேவனுடைய ஆளுகை எல்லா தேசங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் எல்லா மக்கள் மேலும் உண்டாயிருக்கிறது அல்ல இல்லையா தேவாதி தேவன் நம்மை படைத்தவர் சர்வ வல்லவர் சகலத்தையும் ஆள்கிறவர் அதனால் எந்த தேசத்தின் மேலும் எந்த ஒரு பிளானட் ஸ்டார்ஸ் எந்த நட்சத்திரங்கள் எந்த கோள்கள் எல்லாவற்றின் மேல் அகிலாண்டத்திலே கர்த்தருடைய ஆளுகை நிறைவாக இருக்கிறது அல்ல லூயா எப்போதும் இருக்கிறது அமேன் ஸோ அந்த ஆளுகை நமக்கு மிக முக்கியம் அந்த ஆளுகை தான் நித்தியம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆளுகை அந்த ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்து தான் கிறிஸ்துவுக்குள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் இன்னொரு ஆளுகை உண்டு பிசாசின் ஆளுகை கண்ணுக்கு தெரியாத அந்த பொல்லாத ஆவிகள் அவைகள் மனுஷனுக்கு தீமை செய்ய வேண்டும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தீமை செய்ய வேண்டும் எங்கும் எல்லாருக்கும் தீமை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனுடைய கிரியைகளை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவைகள் செய்து கொண்டிருக்கிறது அப்போ அவைகள் வந்து அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனுமதிகளின்படி அவைகளும் சில ஆளுகைகளை செய்து கொண்டே வருகிறது அது மட்டும் இல்லை யார் அவைகளுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்கள் மேல பயங்கரமான ஆளுகை செய்கிறது அதான் இயேசு சொன்னார் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அல்ல இடம் கொடுக்குறவங்க மேலே முழு ஆளுகை செய்வான் மற்றவங்களுக்கும் தொந்தரவு அவன் முயற்சித்து கொண்டே இருப்பான் ஸோ தேவ ஆளுகை ஒரு பக்கம் பிசாசினுடைய ஆளுகை ஒரு பக்கம் இனி மனித ஆளுகை மனித ஆளுகை அரசியல் மனித ஆளுகைகள் தேசங்களில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் ஆகவே தேவன் அனுமதித்தபடி அந்த ஆளுகைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ கண்ணால் காண்கிற ஒரு ஆளுகை என்று சொல்லுவது மனித ஆளுகை இந்த மனித ஆளுகைகளுக்கு இடையிலே ஒவ்வொரு தேசங்களில் நாம் பார்க்கும் பொழுது சில தேசங்களில் ஜாதி ஆதிக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம் சில தேசங்களில் இந்த மனித ஆளுகைகளுக்குள் மத ஆதிக்கம் இருக்கிறத பார்க்குறோம் இன ஆதிக்கம் மொழி ஆதிக்கம் அப்படி ஒரு மத ஒரு ஜாதி ஒரு இன ஒரு மொழியினுடைய ஆதிக்கங்கள் ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் வைத்துத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் அவர் பிறந்து வாழ்ந்தார் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் அன்றும் இன்றும் என்றும் தேவனுடைய ஆளுகை அங்கே பூரணமாக உண்டு அல்ல லூயா பிசாசின் ஆளுகை ஒரு பக்கம் அது வேலை செஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு மேல அவங்களுக்கு ரோமருடைய அந்நியருடைய ஆளுகை அன்றைக்கு இருந்தது அதற்கு கீழாக யூதர்களுடைய மத ஆதிக்கமும் இருந்தது அந்த ரோமர்கள் யூதர்களாகிய அந்த பிரதான ஆசாரியன் போன்றவர்களுக்கு சனகரியும் சங்கத்துக்கு சில அதிகாரத்தை அனுமதித்திருந்தார்கள் ஸோ அவங்க அந்த மத ஆதிக்கத்தையும் அங்கே செலுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போ இயேசு வா வாழ்ந்த பொழுதும் ஊழியம் செய்த பொழுதும் கடைசியில் சிலுவைக்கு போகும் பொழுதும் அந்த ரோம ஆளுகை அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்க்குறோம் இந்த மத ஆதிக்கம் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம் பிசாசனுடைய கிரியைகள் வெளிப்பட்டதையும் பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கு மேலே தேவனுடைய ஆளுகை எந்த சூழ்நிலையிலும் பூரணமாய் வெளிப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம் அல்லேலூயா லூயா அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த தேசத்திலும் நம்முடைய நிலை ஸோ நம்ம அதை கவனித்து ஒரு விவேகத்தோடு ஒரு கவனத்தோடு நாம் வாழும் பொழுது தெளிவோடு வாழும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் அல்ல லூயா இப்பொழுது இந்த அரசாங்கம் மனித அரசாங்கத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு வேத பகுதி ரோமர் கழுதன நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் ஐந்து வசனங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் முதல் ஏழு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரையிலான வசனங்களில் இந்த மனித ஆளுகை அல்லது அரசு அதிகாரங்கள் இவைகளுக்கோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு போதனை தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது முதலாவது அரசுக்கு கீழ்ப்படி என்று வேதம் சொல்லுகிறது அரசுக்கு கீழ்ப்படி என்று மிக திட்டமாக பைபிள் நமக்கு சொல்லுகிறது நாம் தேவ ஆளுகைக்குட்பட்டவர்கள் அதே வேளையில் நாம் கட்டாயம் நம்மை நடத்தும்படி தேவன் வைத்திருக்கிற தேவன் அனுமதித்திருக்கிற அந்த அரசுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் முதலாம் வசனம் ரோமர் பதிமூன்று ஒன்று எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவோம் ஸ்தோத்ரம் பாருங்களது தாவிதராஜாவுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி பார்வனுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி எல்லா அரசாங்கமும் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது புரியுதா நான் சொல்றது ராஜாவுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி பார்வனுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்பாயிண்ட் பை காட் அல்ல தேவன் தேவன்தான் அதை நியமிச்சிருக்கிறார் அவருடைய நோக்கங்கள் பெரியது பைபிள் முழுசும் நம்ம படிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுகிறோம் ஆகவே சில வேளை தாவிதராஜா போன்ற ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களை கொண்டு ஆளுகை செய்கிறார் சில வேளை கொடுமை செய்கின்ற பார்வோன்கள் ஏரோதுக்கள் நேச்சார் போன்றவர்கள் அப்படிப்பட்ட ஆளுகைகளும் வெளிப்பட்டிருக்கின்றன சோ தேவ ஜனங்கள் தேவன் எப்படி அவர்களை நடத்த விரும்புகிறாரோ அதை வைத்து அந்த ஆளுகைகளை அவர் அனுமதிப்பார் அல்லது நியமிப்பார் அல்லே லூயா எனவே நமக்கு சொல்லப்படுகிற காரியம் எந்த அதிகாரமானாலும் நல்லதா கெட்டதா என்பது அல்ல அது உனக்கு தேவன் நியமித்திருக்கிறார் நல்லதென்றால் உண்மையில் கத்தர் கிருபையாக இருக்கிறார் உனக்கு நல்ல தாவீதின் சிங்காசனத்தை உனக்கு உன்னுடைய நாட்டிலே தந்திருக்கிறார் என்று அர்த்தம் அல்லே லூயா நல்லது இல்லையா நீ சரியல்ல உன்னை நறுக்கி உன்னை கர்த்தருக்குள் சரிபடுத்தும்படி உனக்கு ஒரு கடுங்கோலனை தந்திருக்கிறார் என்று அர்த்தம் இந்த தெளிவோடு தேவ ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமாகிய பரலோக அதிகாரத்தை விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்ல லூயா பரலோக சிங்காசனத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒரு சிங்காசனத்திலேயே உட்கார முடியாது ஆமேன் சோ தேவனுடைய கையில தான் எல்லாமே இருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது பூமியின் அதிபதிகள் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவர் சொல்லியிருக்கு அமேன் பூமியில எந்த பெரிய வல்லரசு நாட்டினுடைய ராஜாவாக இருந்தாலும் பைபிள் திட்டமா சொல்லுகிறது இயேசு அந்த அத்தனை ராஜாக்களுக்கு மேல யாரா இருக்கிறாரு சொல்லுங்க அதிபதியாக இருக்கிறார் அமேன் ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் அந்த ஆளுகைக்கு நேரடி ஆளுகை பரலோக ஆளுகைக்குள் இருக்கிறவர்களாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியத்தோடும் தெளிவோடும் விசுவாசத்தோடும் காணப்பட வேண்டும் ஸோ இங்கே நாம் பார்க்குறோம் கீழ்ப்படிய வேண்டும் அதில் சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விஷயத்திலே எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் நம்பர் ஒன் எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படியணும் பேதுரு அதை சொல்லுகிறார் ஒன்று பேதுரு இரண்டு பதினான்கு மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி அவர் கீழ்படியங்கள் பெரிய சரி பணிபுரிகின்ற அதிகாரிகளுக்கானாலும் சரி எல்லாருக்குமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார் ரெண்டு வார்த்தை அழகா வச்சிருக்கிறாரு என்ன சொல்லுகிறார் தீமை செய்கிறவனுக்கு ஆக்கினை செலுத்துகிறது தான் அரசின் கடமை நன்மை செய்கிறவனுக்கு புகழ்ச்சியை உண்டாக்குவது அரசின் கடமை நியாயமான ஆட்சி நீதியான ஆட்சி ஏன் இந்த வார்த்தை அங்க திரும்ப எடுத்து சொன்னார் எல்லா அதிகாரங்களும் கீழ்ப்படிய வேண்டியது அதே வேளையில் சில வேளை நான் அடுத்த அதை சொல்லுவேன் அது பரலோக அதிகாரத்துக்கு குறுக்க வரும் பொழுது சில விதிவிலக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தான் இந்த வார்த்தையை ஆவியானவர் பேதர் மூலம் தெளிவாங்க வைத்தார் ஸ்தோத்ரம் அதே வேளையில் நாம் எங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு தான் கீழ்ப்படிவோம் நன்மை செய்யாதவங்களுக்கு கீழ்படிய மாட்டோம் அப்படி சொல்ல முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில வேளை பாருங்கள் இப்போ இஸ்ரோவேலில் அந்த கடைசியாக சில ராஜாக்கள் யோயா கீன் யோயா கீம் அப்புறம் எல்லாம் ஒரே தகப்பன் பிள்ளைகள் வரிசையாக எழும்பினார்கள் அப்படி எழும்பும் பொழுது அதுதான் த டவுன்ஃபால் ஆஃப் ஜூடையா யூதயாவுடைய வீழ்ச்சி நேபுகாத் நேஜார் கையில் விழுகிற காலம் ஏற்கனவே கர்த்தர் ரொம்ப வருஷங்களாக பல ராஜாக்களுடைய காலத்துல தீர்க்க கொண்டு எச்சரித்து கொண்டே வந்தார் இறைமையா போன்ற தீர்க்க தரிசிகளை கொண்டு கீழ்ப்படியவே இல்லை கர்த்தருக்கு கீழ்ப்படியலை அதனால அவர் என்ன பண்ணார் போ நேபுகாத் நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் இப்போ ஒப்பு கொடுத்த பிறகு அவன் வர்றான் ஒவ்வொரு படையெடுப்பாக வருகிறான் இங்கே அவன் இஷ்டத்துக்கு ராஜாவை மாற்றி வைக்கிறான் ராஜாவை பிடிச்சி பாபிலோனுக்கு கொண்டு போகிறான் எல்லாம் அவன் ஆதிக்கத்தில் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த யூதயாவின் மேல் அவனுடைய ஆளுகை அவன் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறான் இப்படி செய்யும் பொழுது ஊடாக இந்த யோவாக்கின்னு என்ன பண்ணுறான் திடீர்னு ரிவோல்ட் பண்ணுறான் நேபுகார் நேச்சாரோடு முதல்ல அவர் உடன்பிடிக்க செஞ்சுட்டு இடையில் கொஞ்சம் இவனுக்கு பலன் வந்த உடனே எதிர்க்கிறான் அவனை அப்போ ஆண்டவ தீர்க்க தரிசியை கொண்டு எச்சரிக்கிறான் எதிர்க்காத நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன் நீ இரு அப்போ பாருங்க அவன் ஒரு பயங்கரமான தீமை செய்கிறான் இந்த தேசத்திலே தேவாலயத்தை அவன் சூறையாடுகிறான் இந்த இந்த உள்ள நல்லதெல்லாம் அவன் சூறையாடுறான் நல்ல எல்லாம் பிடிச்சி அவனுக்கு வேலைக்காரங்களாக கொண்டு போகிறான் தீமையின் மேல் தீமை செய்கிறான் அப்போ இவன் தாங்க முடியாமல் இடையில இவன் என்ன பண்ணுகிறான் திடீர்னு கொஞ்சம் பெலப்பட்டவன எதிர்க்க பார்க்குறான் எச்சரிக்கிறார் நீ என்னிடத்தில் நல்லா இல்லாததுனால ஒன்று நான் இப்போ குறிப்பிட்ட காலம் என்ன செய்தாச்சு அவங்க கையில ஒப்பு கொடுத்தாச்சு இடையிலே நீ அவனை எதிர்த்தா நான் உன்னோட நிற்க மாட்டேன் அப்ப இதுல நம்ம பார்க்கணும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்து விட்டாருன்னு சொன்னா அந்த திட்டம் தான் நடக்கும் அப்போ இவன் எனக்கு நல்லது செய்யல அதனால அவனை எதிர்ப்பேன் அப்படி ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதில்ல அல்ல லூயா கர்த்தர் வைத்த இது எல்லாவற்றின் மேலே எப்பவுமே அவருடைய ஆளுகை இருக்கும் இதை ஒரே ஸ்கேல வச்சு எல்லா இடத்துக்கும் நம்ம பிடிச்சு பார்க்க முடியாது ஒரே அளவுகோல் கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது கர்த்தர் அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் கைடு பண்ணி கொண்டே இருப்பார் எப்படி செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படித்தான் இது நடக்கிறது நம்ம நல்லவனும் கெட்டவனுமா என்று அவனை அளந்து பார்த்து கீழ்ப்படிவேன் கீழ்படிய மாட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல பைபிள் சொல்லது எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்படிய வேண்டும் அல்ல மேலிடம் தொடங்கி கீழ்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கு அடுத்ததாக எதிர்த்து நிற்காமல் கீழ்ப்படி என்று ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு ரோமர் பதிமூன்று இரண்டு பதிமூன்று இரண்டு ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள் இப்போ என்ன சொல்றாரு நான் ஒரு ராஜாவை வச்சிருக்கேன் நீ அவனை எதிர்த்து நிற்காத எதிர்த்து நின்னா உனக்கு தான் ஆக்கு வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாய் அதை தான் நீ வாழும் தேசத்தின் ஆட்சி நிர்ணயிக்கப்படும் அல்ல அது ரொம்ப முக்கியம் நாம் தேவ பிள்ளைகள் தேவனோடு எப்படி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் தேவன் நமக்கு ஆட்சிகளை தருவார் ஆகவே நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம்னா ஒரு நிமிஷத்துல தேவையில்லாத சிங்காசனங்களை கவிழ்த்து நமக்கு ஆசீர்வாதமான ஆட்சிகளை தருவார் செய்ய இன்றும் அவரைத்தான் செய்கிறார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அமே சோ நீ கீழ்ப்படி எதிர்த்து நிற்காத என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது மூன்றாவதாக கோபாக்கினை நிமித்தம் கீழ்ப்படி என்று சொல்லி இருக்கிறது எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்படி எதிர்த்து நிற்காமல் கீழ்படி கோபாக்கனை நிமித்தம் நீ கீழ்படிய வேண்டும் ரோமர் பதிமூன்று மூன்றும் நான்கும் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு கத்திரக்கு ஸ்தோத்திரம் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரம் அல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் அப்ப இருக்கிறது நீ தீமை செய்தால் உனக்கு சட்டத்தின்படி தண்டனை உண்டு அதை செயல்படுத்துகிறதுக்கு அவன் ஆயுதத்தையும் கையில் வைத்துக் கொண்டு நிற்கிறான் சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு நிற்கிறான் ஆகவே நீ தீமை செய்யாமல் வாழ வேண்டும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் நீ தீமை செய்தால் உனக்கு பயம் உண்டாது ஒருத்தன் திருடிட்டு வாரா போலீஸ்காரர் சும்மா தான் போறார் அவரை கண்டாலே உனக்கு என்ன வரும் பயம் வரும் நீ தீமை செய்தால் உனக்கு பயம் நீ தீமை செய்யாவிட்டால் உனக்கு பயம் இல்லை இப்போ இந்த ரோமர் பதிமூன்று வந்து ஒரு சாதா பொதுவான நீதியான ஆட்சியை வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல இல்லையா நம்ம கோபாக்கனை நிமித்தம் தப்பு செய்ய தண்டனை கிடைக்கும் அந்த கோபாக்கினையை பார்த்து நீ கீழ்படிந்திருக்க வேண்டும் அடுத்தது அந்த கடைசி வசனத்திலே சொல்லியிருக்கு மனசாட்சி நிமித்தமும் கீழ்படி மனசாட்சி நிமித்தமும் கீழ்படி ஐந்தாம் வசனத்தில் கோபாக்கனை நிமித்தம் மாத்திரம் அல்ல மனசாட்சி நிமித்தமும் நீ என்ன செய்ய வேண்டும் கீழ்படியணும் ஒருவேளை உன் கையிலே அதிகாரம் இருக்கு உங்கள் கையிலே அதிகாரம் கிடைத்தாலும் அப்போ நீங்கள் கோபாக்கனைக்கு பயப்பட வேண்டியது இல்லை ஓ நமக்கு எல்லாரையும் தெரியும் நம்ம என்ன செய்தாலும் தப்பிக்கிடலாம் இல்லையா அப்படி சிலர் இருக்கிறார்கள் அதிகார வர்க்கம் ஒன்று இருக்கிறது அவங்க எதையும் செய்துட்டு பாவப்பட்டவன் தண்டிக்கப்படுவான் இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் செய்துட்டு அப்படியே இருப்பார்கள் தண்டனை அவர்களுக்கு வராது கோபாக்கனையை பார்த்து அவர் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் கத்துருச்சு என்னமோ தப்பு செய்கிற மாதிரி அடுத்த ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆலயம் கட்டினோம்னா அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது இவன் மதம் ஆத்துறதுக்கு ஆலயம் கட்டுறான் தேவனை ஆராதிப்பது கட்டுறான்னு சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான் அப்படிதான் அப்ப அவன் என்ன செய்யறான் நம்முடைய ஆராதனையையும் நாம் பிறருக்கு நன்மை செய்கிற விதமாய் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை நற்செய்தி சொல்ல வராத ஏதோ நம்ம அவனை தீமை செய்ய போற மாதிரி தப்பா என்ன ஒழுங்கு மீறி நடக்கிற மாதிரி கிரமம் தப்பி நடக்க மாதிரி அவன் சொல்றான் ஆனா உண்மையிலே நாம சொல்லுகிற நற்செய்தியில் தான் அவனுக்கு வாழ்வே இருக்கிறது அல்ல இல்லையா இன்றைக்கு அவன் சரீரத்தில் சுகமின்றி மனதில் தெளிவின்றி வாழ்க்கையில் விடுதலையின்றி வாழ வழி தெரியாமல் நித்தியத்தை பற்றி அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் அவனை நேசித்து அவனுக்கு உதவி செய்யும்படி எனக்காக யாவும் செய்த இயேசு உனக்காகவும் தான் செய்திருக்காரப்பா இந்த இயேசுவை நீயும் அறிந்து கொள் என்று நன்மை செய்ய போனான் அவன் சொல்லான் ஓ நீ தீமை செய்ய என்று தலகிழாத்தான் பேசும் அப்படி அவன் பேசிக்கொண்டிருக்கிற இந்த விஷயத்துல நீ வந்து என்ன செய்ய தேவ மக்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நல்ல ஒரு சாட்சியின் வாழ்க்கையை வெளிப்படுத்தினால் அவன் வாய் அடைக்கப்படும் அவனுக்கு இடரல் உண்டாகாது இடரல் உண்டாகாது ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்திலே சர்ச்சு கட்டுவது நம்முடைய உரிமை சட்டம் தந்திருக்கிற உரிமை ஆனா அது பறிக்கப்படுகிறது புரிந்து கொண்டு வித்தியாசமா பேசி இப்படி பண்ணிட்டே இருக்கிறாங்க நீ செய்கிற நல்லதை கூட அவன் தப்புன்னு சொல்லுகிற இந்த காலத்தில் நீ ஒரு தப்ப செய்தரா என்ன நீ செய்யற நல்லத கூட அவன் தப்புன்னு சொல்றான் நீ நல்லா கரெக்டாக நடக்கிறாம மா சொல்லி அக்கிரமக்காரன் சொல்றான் அப்படி சொல்லுகிற இந்த உலகத்திலே இன்னும் அவனுக்கு இடரலை உண்டாக்கும்படி நீ போயிட்டு ஒரு ஒரு ராங்கான காரியத்தை செஞ்சிராத நீ மனுஷருடைய கற்பனைகளுக்கு கீழ்படி அல்லா லூயா நம்ம ஊர்ல அப்படிதானே நீங்கள் தேவையில்லாமல் ஹை ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா பார்த்து நிற்கிறோம் என்ன சொல்லுவாங்க ம் பெந்தோஸ்தார் என்ன பார் என்ன போக்கு போகிறான் ஒவ்வொன்றும் சட்டத்தை மதிக்க மாட்டான் அப்படி தானே சொல்லுவாங்க ஒருத்தையும் போனால் வித்தியாசமாக சொல்லுவார்கள் ஆனால் நம்ம போனால் உடனே அதை ஏ நம்ம உடனே பெந்தோஸ்காரன் கிறிஸ்தவன் அப்படி தான் பேசுவாங்க எவனோ ஒருத்தர் எங்கேயாவது தப்பு செய்வான் அது எப்படி வரும் கிறிஸ்தவர் தப்பு செய்தார் கிறிஸ்தவ மத போதகர் தப்பு செய்தார் அப்படித்தான வரும் அந்த பேர சொல்ல மாட்டான் ஒரு தனி மனுஷன் தப்பு அத்தனை பேரும் சொல்லுவான் இதே மாதிரி உள்ள அந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் இன்னும் கவனமாக இருந்து சட்டங்களையும் திட்டங்களையும் கை கொண்டு வாழ வேண்டும் லூயா சரி அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது அரசுக்கு கீழ்படி ஸ்தோத்திரம் நம்ம மனசு அண்டோர் வச்ச அரசு அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து அந்த அரசை நமக்கு நன்மையானதாக மாற்றி தர அவரால் முடியும் அந்த வெளிப்பாடோடு கூட தெய்வ மக்கள் காணப்படும் ரெண்டாவது அரசுக்கு கடமைகளை செலுத்து அரசுக்கு நம்ம ஒரு வாழுகிற நாட்டுக்கும் இருக்கிற குடிமக்களுக்கும் உள்ள விஷயத்திலே ரெண்டாவது பைபிள் சொல்றது அந்த அரசுக்கு என்ன கடமைகளை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்து லூகாசு விசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் மார்க்கு பனிரெண்டு பதினேழு அதற்கு இயேசு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் வந்து கேட்கிறார்கள் ராயனுக்கு இந்த ரோமர்களுக்கு வரி கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள் அப்ப கத்தர் ஒரு நாணயத்தை காட்டச் சொன்னார் அதில் யாருடைய இருக்கு முத்திர இருக்கு ராயனுடையது அப்ப நீ ராயனுடையதை ராயனு கொடு தேவனுடையதை தேவனு கொடு ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு யூதர்கள் அன்றைக்கு ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்ததுனால ரோமர்களை வெறுத்தார்கள் வெறுத்து எந்த விஷயத்திலெல்லாம் அவங்களுக்கு ஒத்துழையாம காட்ட முடியும்னு யோசிச்சுட்டே இருந்தார்கள் அதுதான் இந்த யூதர்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது அவங்கள எப்படி அந்த ஆதிக்கத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் என்ன செய்யலாம் அப்ப இயேசுவை பலரும் என்ன நம்பினாங்கன்னா இப்ப இயேசு வந்து ரோமருடைய ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கிடுவாரு அப்படிதான் சீசர்கள் கூட அப்படிதான் நம்பினாங்க எப்பொழுது ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர் அவர் உலக ராஜ்யத்தை பிடித்தெடுக்க வந்தவர் போலத்தான் அவரை நினைச்சாங்க ஆனா அவர் வாயிலிருந்து என்ன பேச்சு வருது நீ ரோமனுக்கு கொடுக்க வேண்டியத ரோமன் ராயனுக்கு அந்த சீசருக்கு கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணு கொடுன்றார் இது ஆச்சரியமா இருக்கு இந்த போதனை இப்படி ஒரு போதனை இவர் வாயிலிருந்து வருதா அதுதான் கர்த்தருடைய திட்டம் சோ நமக்கு எந்த ஆட்சி இருந்தாலும் பிடித்த ஆட்சியோ பிடிக்காத ஆட்சியோ சுதேச ஆட்சியோ அந்நிய ஆட்சியோ எந்த ஆட்சிக்கு கீழே அகப்பட்டு இருந்தாலும் நீ அவனுக்கு கொடுக்க வேண்டியத அவனுக்கு கொடு ஸ்தோத்திரம் சொன்னார் அடுத்து பாருங்கள் பவுல் சொல்லும் பொழுது ரோமர் பதிமூன்று ஏழு ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் வரி செலுத்தணும் கனம் கொடுக்கணும் பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும் தீர்வைகளை செலுத்த வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது சொன்னார் வரியை செலுத்து என்று சொன்னார் கத்தருக்கு ஸ்தோத்ரா பவுலும் சொல்லுகிறார் வரி தீர்வை கடமை கனம் கொடுக்கிறது பயப்படுறது எல்லாத்தையும் செய்யுங்கிறார் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் அந்த பக்குவத்துக்குள் வரணும் அப்ப சீக்கிரமா இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வார் ஸ்தோத்திரம் நாம் ஒரு நெருக்கத்துக்குள் இருக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளணும் வீண் பெருமைகள் வீண் மாம்ச வைராக்கியம் காட்டிக்கிட்டு அந்த யூதர்கள் இருந்த மாதிரி இருந்தா விடுதலை ஒரு நாளும் வராது விடுதலை தருவது இயேசு ஆனாலும் இயேசுக்கு பிரியமானபடி நாம் நம்முடைய இதய நினைவுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படி வாழ வேண்டும் இன்றைக்கு வரி எத்தனை பேர் செலுத்துறீங்க பைபிள் தெளிவா நமக்கு சொல்லுது வரி செலுத்து நம்முடைய நாட்டின் இன்றைய சூழ்நிலை வரி சுமை மிக அதிக பாதிப்பை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது எந்த சந்தேகமும் இல்லை பயங்கரமான வரி சுமை நம்ம சுமத்தப்பட்டிருக்கு அதிலும் ஒரு நாடு ஒரு குடிமக்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படையான காரியத்தில் கூட பயங்கரமான வரி விதிப்புகள் ஆகாரத்தில் கூட தண்ணீரில் கூட மருத்துவத்தில் கூட இதெல்லாம் இலவசமாக வழங்க வேண்டியது ஒரு நாடு கத்தருக்கு ஸ்தோத்திரம் தான் இயேசு சொன்னார் பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டியதில்லையே அது நாட்டின் பிள்ளைகள் நாம் அந்த நாட்டின் அரசாங்கம் அடிப்படை காரியத்துக்கு வரி விதிக்க கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா இங்கே எதிலும் வரி எங்கும் வரி என்கிற பரிதாபம் அப்படி இருந்தாலும் நீ வரி செலுத்து அதான் வேதம் போதிக்கிறது ஒரு அலையோ சொல்லுவோம் வரி ஏய்ப்பு செய்யாது கள்ளக்கணக்கு எழுதாது இதெல்லாம் இப்போ கஷ்டமானது தான் பலருக்கு அப்படின்னா எப்படி இந்த சமுதாயத்தில் பழைக்க முடியும்னு கேட்பாங்க நாம் இயேசுவின் தயவினால் பிழைக்கிறவர்கள் இயேசுவின் தயவினால் பிழைக்கிறவர்கள் சொன்னதை கேட்கணும் வரிய செலுத்துறாரு ராயனுடைய செலுத்துன்றார் நம்ம எப்படி அதை கள்ளத்தனம் பண்ண முடியும் கத்தருக்கு நல்லவனா இருந்தா தான் இப்ப மாட்டிக்கொள்ள போறோம் ஒளிச்சு மறிச்சு செய்யறவன் தப்பிக்கிடுவான் நம்ம தேவையில்லாம போய் நல்லவனா இருந்தா மாட்டட்டு கத்தர் தம்முடைய கிரியை செய்வார் லூயா ஒரு கள்ளத்தனம் செய்து மாட்டுறது தானே கேவலம் நல்லதை செய்து அவன் உன்னைய மாட்டினான்னா என்ன கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை பற்றி ஒரு சொன்னார் உங்கள் பேர் அரசாங்கத்தில் ரொம்ப பேசப்படுது நிறைய பேப்பரில் உங்கள் பேர் இருக்குது அப்படி இப்படி என்னன்னு கேட்டால் நம்ம எல்லா சர்ச்சு கட்டினாலும் முறைப்படி பெர்மிஷன் அப்ளை பண்ணுவோம் அதில் எல்லாம் என் பேர் வரும் நல்லது தான் செய்கிறோம் முறைப்படி அரசாங்க சட்டத்தை கீழ்ப்படிஞ்சு ஒரு பெர்மிஷன் வாங்கி சர்ச்சை கட்டுறோம் ஆனால் அவங்க நினைக்கிறது இவர் ஓயாமல் சர்ச்சை கட்டிகிட்ருக்கார் இவர் தான் பெரிய இங்கே தொல்லை பண்ணுறவர்னு அப்படி தப்பாக நினைக்கிறார் கர்த்தருக்கு சொல் அப்போ அதுக்கு பயந்து இனி பெர்மிஷன் இல்லாமல் ஒழிச்சு மறைச்சி சர்ச்சு கட்டுவோம்னா வேண்டாம் இப்படி எந்த காரியத்திலும் நாம் நேர்மையாக இருப்போம் உன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை அல்லூயா ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வரிகளை செலுத்துகிறீர்கள் பல வரிகள் அவங்களே எடுத்துருவாங்க நீங்கள் ஒன்றும் செலுத்த வேண்டியது இல்லை கரெக்டாக எடுத்துருவாங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சில வரிகள் வந்து நாம் கட்ட வேண்டியது மறந்து கிடக்கும் அது எப்போவுமே இந்த லேண்ட் டேக்ஸ் தான் மறந்து கிடக்கும்னு நினைக்கிறேன் நில வரி மற்ற கட்டட வரியெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிப்பார்கள் இல்லாட்டா இது பண்ணுவார்கள் எலெக்ட்ரிசிட்டி ஃபீஸ் கட்டட்டா ஃபீஸை பிடுங்கிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் இருக்குது இது வந்து என்னாகும் என்னைக்கா ஒரு நாள் அந்த சொத்தை பற்றி எதாவது செய்ய போகும்போது பழைய பாக்கி வரியெல்லாம் சேர்த்து கட்ட வேண்டியவர் எந்த வரியும் பாக்கி வைக்காமல் வரி ஏப்பு செய்ய நீங்க உண்மையா செய்யுங்க கர்த்தர் உங்களை அதற்கு மேல் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் வசனம் நான் உங்களை கஷ்டப்படுத்துக்கோ கட்டாயப்படுத்துக்கோ சொல்லுதில்லை வசனத்தை சொல்லுகிறேன் வசனத்தின்படி வாழ்ந்தால் அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார் அமேன் வசனத்துக்கு நடுகிறவனை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார் அமேன் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தைரியமா செய்யுங்க கொஞ்சம் நஷ்டம் தான் கொஞ்சம் நெருக்கம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அதற்கு மேல் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார் அல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இப்போ இந்த வரி பற்றி சொல்லும் பொழுது கூட ஒன்றை வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன் நம்பர் ஒன் மனசாட்சி நிமித்தம் வரி கொடுக்கணும்னு சொல்றார் ரோமர் பதிமூன்று ஆறு இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே இதற்காக வேணாம் அதுக்கு முன்ன வார்த்தை மனசாட்சி நிமித்தமும் சொல்லிட்டு இதற்காகவே வரியையும் செலுத்துகிறீர்கள் அப்ப மனசாட்சி நிமித்தம் நீ வரியை என்ன செய்யணும் கட்டணும் வரி செலுத்தாம குறுக்கு வழிகள் இருக்கிறது ஆனா அதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும் குறுக்கு வழி வேண்டாம் நேர் வழியாய் நடப்போம் ஜிஎஸ்டி போட்டு பில்லு வேணுமா ஜிஎஸ்டி போடாத பில்லு வேணுமா எந்த பில்லு வேணும் உங்களுக்கு என்னத்தையோ பிரசங்கம் பண்ணிட்டு போனா பரவாயில்ல பிராக்டிக்கலா தொட்டு பார்த்தா தெரியும் ரொம்ப தான் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா மனசாட்சி நிமித்தம் வேற வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கத்தான் செய்து மனசாட்சி நிமித்தம் நாம் என்ன செய்வோம் வரியை செலுத்துவோம் அந்த வரி அதுவே நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் தான் ஆனா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார் லூயா ஏன் அதை கட்டுறோம் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து வசனத்துக்கு பயந்து அல்ல லூயா மனசாட்சி நிமித்தம் வரியை செலுத்தணும் அடுத்து திரும்பவும் இடரலற்றவர்களாக வாழும்படி வரிய செலுத்தணும் மத்தேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து வாசிக்கும் பொழுது கவனியுங்கள் அவர்கள் கப்பர் நகூமில் இருந்தபோது வரிப்பணம் பணம் வாங்குகிறவர்கள் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான் இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவது இல்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராத படிக்கு நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் ரொம்ப கிளியரா பேசி பேசியிருக்கிறார் இப்ப நாம இந்த நாட்டு பிள்ளைகள் இஸ்ரேல் நாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் நாம கட்ட வேண்டியது ரோமன் நம்ம வந்து என்ன பண்றான் கட்ட வச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நாம அந்நியர் நம்மளை பிடுங்க மாட்டானே ஒருத்தன் அப்படி பிடுங்கிக்கிட்டு இருக்கான் அப்ப நாம இந்த நாட்டு பிள்ளைகள் நாம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு அந்த வார்த்தை இங்க நிறுத்தல ஆகிலும் அவர்களுக்கு இடரலா இராதபடி ஒரு அலையா சொல்லுவோம் நியாயத்தின்படி இதெல்லாம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஆனா நாம் யாருக்கும் இடரலா இருக்க கூடாது இடர்லா இராதபடி இப்ப என்ன பண்ணு ஓடி போய் ஒரு மீனப்படி அவர் இருந்து எடுத்து கொடுக்க பாருங்களேன் சரியப்பா நம்ம இடர்லா இல்லாதபடி இந்தா கொண்டு போய் இதை கொடுன்னு சொல்ல கூட இல்ல எம்டி பாக்கெட்டா தான் ஊழியம் செஞ்சிருக்கிறார் அல்லையெல்லூயா என்ன ஆச்சரியமான இயேசு கிறிஸ்து சொல்ல போய் மீனப்பிடி அந்த அற்புதம் நடக்கும் அப்போ போயிட்டு எனக்கும் உனக்கும் ரெண்டு பேருக்கு பேரலையும் செலுத்த வேண்டிய செலுத்திட்டு வா ஒரு அல்லா சொல்லுங்க அல்லா பேதர் ரொம்ப நல்லவர் உங்கள் போதகர் வரி கொடுக்குறாருன்னு கேட்டால் பட்டுன்னு நடிச்சுட்டாங்க கொடுக்குறார் இங்கே பாக்கி இருக்கு ஒரு தான் மீனை பிடிச்சி கொண்டு போய் என்ன செய்தாங்க கொடுக்குறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் இப்படி இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அழகாக செஞ்சு காட்டியிருக்கிறார் அதனால தெய்வ மக்களே நாம் வாழுகிற தேசம் நமக்கு நன்மை செய்கிறதோ நாம் விரும்பாததை செய்கிறதோ ஆனால் நமக்கு ஒரு கடமை இருக்கு நம்ம கர்த்தர் நிமித்தம் மனசாட்சி நிமித்தம் பிறருக்கு இடர்லற்றவர்களாய் வாழ வேண்டும் என்கிறது நிமித்தம் கண்டிப்பாக இந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்து எல்லாரும் செய்யாவிட்டாலும் நாம் செய்து நாம் அறிந்த எல்லா விஷயத்திலும் உண்மையாய் உத்தவமாக இருந்தோம்னு சொன்னால் கர்த்தருடைய பூரண கிருபை நம்முடைய தலைகள் மேல் இறங்கும் அல்லூயா அவர் இம்மையில் நமக்கு தர வேண்டியதை இம்மையில் தருவார் மறுமையில் நமக்கு தர வேண்டியதை மறுமையில் நிறைவாக தருவார் நாம் நஷ்டப்பட்டு போகிறதே இல்லை அல்ல நம்மை வெறுங்கையாய் விடுகிறதே இல்லை அல்ல ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்வார் யாக்கோபுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்காம லாபான் அந்த கல்லர் ஆட்டுக்குட்டியை மா இந்த ஆட்டுக்குட்டியோட கல்லர் அதை மாற்றிக்கிட்டே இருந்தான் இந்த இந்த கலர் தான் உனக்கு சம்பளம் சொல்லுவான் அப்புறம் அது பெருகும் அப்புறம் என்ன செய்வான் குறஞ்ச கலரில் இருக்க ஆட்டுக்குட்டி கலரை சொல்லுவான் இனி இதுதான் சம்பளம் பத்து முறை சம்பளம் மாற்றிருக்கான் அவன் பத்து முறை சம்பளம் மாற்றின நோக்கம் இவனுக்கு குறையணும் இவன் கஷ்டப்படணும் இவன் என்னை விட வளரக்கூடாது அதுதான் அந்த எஜமானுடைய நோக்கம் ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் அவனை வளர்த்தி கொண்டே வந்தார் இதே மாதிரி சில அரசாங்கம் லாபானை போல உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் புடுங்கி 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 உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனா நீ அதிலும் உண்மையாரு உண்மையாயிரு அப்பொழுது கர்த்தர் இதன் ஊடாகவே உன்னை உயர்த்துவார் வளர்த்துவார் லூயா இதுல ஒரு விசுவாசம் கத்தோடைய பிள்ளைகளுக்கு வருவதாக இந்த காரியங்களை கவனித்து கொள்ளுங்கள் வரியை செலுத்துங்க தீர்வையை செலுத்துங்க அதில் ஒன்றும் குறைக்கவோ காலதாமதம் கூட செய்யாமல் பாருங்க பயப்பட வேண்டிய பயப்படுங்க கனம் கொடுக்கிற வேண்டியவங்களுக்கு கனம் கொடுங்க ராஜாவை குறித்து தீது பேசாது சில செய்யது பிடிக்கல தான் அதுக்கு அவன் இவன் அப்படி இப்படி நம்ம பேச வேண்டாம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நம்ம வாட்ஸ்அப்பில் பதிவுகள் அப்படி போட வேண்டாம் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு பண்புள்ளவர்களாக செயல்படுவோம் அலை லூயா ஸ்தோத்ர நமக்கு எதுக்கு யாரை பற்றி எதுவும் பேசுறது நமக்கு எதுக்கு மோசமாக பேச தரக்குறவா பேசுறது அதெல்லாம் வேண்டியதில்லை யாருக்கு கனத்தை கொடுக்க வேண்டியதோ ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அதுக்குரிய கனத்தை அவருக்கு கொடுப்போம் அவர் யாருன்றும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி கொடுங்கள் அதே மாதிரி இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டிலே இந்தியாவிலே நமக்கு ஒரு கடமை இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க வேண்டும் அதுவும் என்னது தான் கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம ஒரு பக்கம் நல்லா ஜெபிக்கிறோம் மறுபக்கம் கரெக்டாக போய் நம்ம வாக்கை கரெக்டாக என்ன பண்ணிடணும் வாக்கை பதிவு செய்யணும் அல்ல லூயா கடமைகள் செய்யணும் இனி அடுத்ததாக ஸ்தோதிரம் மூன்றாவதாக சட்டத்தை பயன்படுத்தி உரிமைகளை கேட்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு இந்த நாட்டில் நம்ம வாழும்போது நம்ம இந்த நாட்டு குடிமக்களாக இருக்கிறோம் அதே வேளையில் நமக்கும் உரிமை இருக்கு இந்த நாட்டில் நம்மளும் வரி செலுத்துகிறோம்னா நமக்கும் உரிமை இருக்கு கிறிஸ்தவன் என்பவன் யாரோ அல்ல அது அவனுடைய விசுவாசம் ஆனால் இந்த நாட்டிலே கிறிஸ்தவன் மிக முக்கியமான பிரஜை அல்ல லூயா அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டும் அரசியலுக்காக ஏதாவது பேசுவாங்க அப்போ பாருங்கள் நாம் எப்பொழுதும் நமக்கும் உரிமை இருக்கிறது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அந்த அண்ணா என்கிற பிரதான ஆசாரியனுடைய விசாரணையில் போது அவன் அவர் கேள்வி கேட்குறான் இயேசு ஒரு பதில் சொல்கிறாரு பக்கத்தில் நிற்கிற போர்ச்சேவனு கோவம் வந்து இயேசுவை கன்னத்தில் அரைஞ்சிட்டான் அப்போ இயேசு சொல்றார் இப்படி அவர் சொன்ன இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் ஒரு அலுவலியா சொல்லுவோம் பார்த்தீங்களா தன்னுடைய உரிமையை அங்கே கேட்டார் எப்பா என்ன பேசுனேன் தப்பு பேசுனா தப்பு சொல்லு என்னன்னு நீ ஏன அடிக்கிறாய் இவன் யார் அடிக்கிறது அவன் எல்லாம் உத்தரவு போடணும் சிங்காசனத்தில் இருக்கிறவன் பிரதான ஆசாரியன் அல்லது பிலாத்து அவன் தானே உத்தரவு போடணும் இவன் அதுக்கு முன்னாடி எது கை நிட்டுறான் நியாயம் அல்ல அதை உடனே அவர் வார்த்தை சொன்னார் ஆனால் அவன்கிட்ட சண்டைக்கு போகல வேற எதுவும் பிரச்சனை பண்ணலை ஆனா எனக்கு இது உரிமை என் பிரதான ஆசாரின்னு கேட்கறான் நான் அவனுக்கு பதில் சொல்ல நீ யாரு எல்லாம் சொல்லணும் இவன் அடின்னு அப்போ அந்த நியாயத்தை இயேசு பேச தவறவில்லை ஆனா இயேசு முழுவதும் நூத்துக்கு நூறு ஒப்பு கொடுத்து தான் இந்த வேலைக்குள்ள வந்திருக்கிறார் அது நம்ம நல்லா தெரியும் இல்லாட்டா ஒருத்தனும் அவரை பிடிக்கவும் முடியாது விசாரிக்கவும் முடியாது சிலுவையில் அறையவும் முடியாது அவரே ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறார் ஆயினும் இந்த இடத்துல அவர் தன்னுடைய நியாயத்தை கேட்டார் இந்த நாட்டில் ஒரு நியாயம் இருக்கு அந்த நியாயத்தை அது நியாயம் நமக்கும் சொந்தமானது எல்லா பிரஜைகளுக்கும் சொந்தமானது ஸோ அந்த நியாயத்தை கேட்க வேண்டிய விதத்தில் வன்முறை வழியில் அல்ல தீமையான வழிகளில் அல்ல கேட்க வேண்டிய அந்த நாட்டிலே இருக்கிற சட்டத்தின் முறைமைகளின்படி அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது பவுலை பற்றி பாருங்கள் எருசலேமிலே அவர் சட்டத்தை பயன்படுத்தினார் பயன்படுத்தி அடிக்கு தப்பினார் அடிக்கு தப்பினார் அப்போ சொல்ல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தைந்தாம் வசனம் அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமா இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான் இவன் ஒரு யூதன் என்று நினைத்தார்கள் ஆனால் இவன் யூதனுமா இருந்தான் ரோம பிரஜா உரிமை பெற்றவனுமா இருந்தான் அப்ப அந்த சட்டத்தின் உரிமையை அங்க பவுல் பயன்படுத்துறார் வீணா எதுக்கு நல்லால அடி வாங்கணும் அவரு அவர் அடிக்கிறதுக்காக கட்டுறான் கட்டின உடனே அவர் சொல்றாரு பக்கத்தில் நிற்கிற பெரிய போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து சொல்றாரு ரோமனை அடிக்க முடியுமா ரோமனை சரியா விசாரிக்காம அடிக்க முடியுமான்னு சொன்னோன்னா பயந்துட்டான் அப்ப பாருங்க அந்த இடத்துல இவர் தன்னுடைய உரிமையை தன்னுடைய சட்டத்தில் தனக்கு கிடைத்த உரிமையை பயன்படுத்தினார் இதே மாதிரி பிலிப்பி பட்டணத்திலையும் அவர் செய்தது நமக்கு தெரியும் அவரை ஒரு விசாரணையின்றி அடித்து காயப்படுத்தி அவரையும் சீலாவையும் அந்த பிலிப்பி சிறைச்சாலையில் போட்டு வச்சிட்டான் பிறகு ராத்திரி ஆண்டோர் ஒரு அற்புதத்தை செய்து பூமி அதிர்ச்சி அனுப்பி இது சீலாம் விடுவித்து நூற்றுக்கு அதிபதியெல்லாம் ரஷிக்கப்படக்கூடிய அளவு சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு கிரிய செய்தார் அதுக்கு பிறகு காலையில் செய்து அதிகாரிகள் போனது பயப்பட்டார்கள் பயப்பட்டு அவனால் விட்டுரு போக சொல்லிடு என்று தகவல் வந்தது அப்போது இந்த சிறைச்சாலை தலைவன் சொல்கிறான் யா உங்களை போக சொல்லிட்டாங்க போங்க பவுல் போக மாட்டார் அவர் சொல்லாரு என்ன முறையில் என்ன அரெஸ்ட் பண்ணான் இப்போ அந்த முறையில் வந்து என்ன ரிலீஸ் பண்ண சொல் சட்டத்தை கடைப்பிடிச்சி செய்ய சொல்லு சும்மா என்னையை பிடிச்சி அடித்து உள்ளே போட்டாச்சு இப்போ ஓடிப்போன்னு சொன்னால் எப்படி ஓடி போக முடியும் முறைப்படி அவனுக்கு வர சொல்லு எல்லா அதிகாரிகளும் வந்தான் வந்து முறைப்படி எல்லா பேப்பர் ரெக்கார்ட் எல்லாம் எழுதி என்ன பண்ணான் விட்டான் இந்த இடத்துல நல்ல உயர்ந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சில இடங்களில் தனக்கு இருந்த அந்த உரிமையை சட்டத்தை வன்முறை வழியாய் அல்ல ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிறேன் வன்முறை வழியாய் அல்ல ஆகாத வழியாய் அல்ல நேர் வழியாய் பயன்படுத்தினார் இன்னும் பாருங்கள் செசரியாவிலே வைத்து பவுலை அதாவது முதல்ல நான் சொன்னையில் எருசலேம் லாங்குவேஜை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அடிக்கிறதுக்கு போன இடத்துல அடிக்க முடியாமல் அப்படி தப்பி கொண்டார் ஆனால் அரெஸ்ட்டில் வந்துட்டார் இப்போ ஃபுல்லாக அதுக்கு பிறகு அவர் கடைசி வரைக்கும் அவருடைய சரித்திரம் பைபிளில் எழுதியிருக்கிற வரைக்கும் அவர் அண்டர் அரெஸ்டு தான் அப்போது அந்த மாதிரி அந்த எருசலேம் தேவாலயத்தில் வைத்து அவரை காப்பாற்றும் வண்ணமாக தான் சேனாபதி வந்து பிடிச்சான் இல்லைனா யூதர்கள் கொண்டிருப்பார்கள் ஸோ அப்படி அவன் வந்து கைதியாக இருக்கும் பொழுது அடுத்தவன் செசரியாவில் கொண்டு வச்சிருக்காங்க செசரியாவிலே நீண்ட நாட்கள் இருக்கும் பொழுது பெஸ்து என்பவன் நியாயம் விசாரிக்க வருகிறான் செசரியாவிலே பெஸ்துவுக்கு முன்பாக பவுல் ராயனுக்கு அபயமிட்டான் யூத கொலைபாதக சதி திட்டத்திற்கு தப்பி கொண்டான் அல்ல இல்லையா அப்போ சில இருபத்தைந்து ஒன்பது அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான் அப்போ பத்தாம் வசனத்தில் அதற்கு பவுல் நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன் அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் நான் அநிய நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான் இப்போவும் பாருங்கள் பவுல் அந்த பெஸ்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது பெஸ்து யூதருக்கு சப்போர்ட் பண்ணுற மனசாக இவன் மறுபடி எரிசலேமுக்கு கொண்டு போகிற பிளான் பண்ணுறான் செசரியா ஒரு பாதுகாப்பான இடம் எருசலேமுக்கு கொண்டு போனால் முழுசும் யூத கட்டுப்பாடு உள்ள இடம் கொண்டு போடுவான் சதி திட்டம் தீட்டி இருக்கிறான் பெஸ்து அங்கே அனுப்புறதுக்கு ரெடியாகும் பொழுது இவன் சொல்கிறான் இல்லை யூதருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது விஷயம் இல்லை இது மதத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது நான் அரசுக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட விரும்புகிறேன் ராயனுக்கு முன்பாக தான் நான் நிற்கிறேன் நீ ராயனுடைய ஆளு என்னை அங்கே தான் நீர் அனுப்பணும்னு சொல்லி கடைசியில் ராயனுக்கு அபயமிட்டான் அபயம் மிட்டான ஹி அப்பீல்டு அப்பீல் பண்ணுறது இந்த உங்க இதில் இனி எனக்கு உச்ச நீதிமன்றத்தில் தான் அந்த ராயனுடைய இதுதான் எனக்கு தீர்ப்பு தான் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அப்பீல் பண்ணான் அதனால் அன்றைக்கு அவன் உயிர் தப்பினான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் பாருங்கள் அவர் இதெல்லாம் அந்த சட்டத்தில் அவருக்கு இருக்கிற ரோம பிரஜை என்ற விஷயத்தில் அவருக்கு இருந்ததை சில இடங்கள்ல அவர் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் மறுபக்கம் இன்னொன்னையும் சொல்லணும் அப்போஸ்தலர் இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு அகரிப்பா ராஜா பெஸ்துவை நோக்கி இந்த மனுஷன் ராயனுக்கு அபயம் இடாதிருந்தானானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான் பெஸ்தூக்கு அடுத்தபடி அகரிப்பு ராஜ அகரிப்பா ராஜாவுடைய விசாரணை அந்த விசாரணையில் அவர் எல்லாம் கேட்டுட்டு அவர் இவன் அவன் தப்பு செய்யலையே என்று சொல்லி நினைக்கிறார் நினச்சிட்டு பெஸ்துட்டு சொல்கிறாரு எப்போ இவனை விடுதலை பண்ணலாமே அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே ஆனால் என்ன செய்ய அவன் வாயினால் அவன் அப்பீல் பண்ணிட்டான் அதனால் இனி நமக்கு வேறு வழி இல்லை அவனை கண்டிப்பாக எங்கே கொண்டு நிறுத்த வேண்டியதாயிற்று ராயன் வரைக்கும் கொண்டு போக வேண்டியதாயிற்று இல்லாட்டா நானே இப்போ என்ன பண்ணியிருப்பேன் இவன் மேலே அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பேன் அப்போ இந்த வசனத்தை நினைக்கும் பொழுது சில நான் கூட நினச்சிருக்கேன் பவுல் தேவையில்லாம வாயை திறந்து மாட்டிட்டாரா இல்லட்டா அந்த அகரிப்பா விடுதிச்சிருப்பானே ஊழியம் செஞ்சுருக்கலாமே திரும்பவும் கைதியாக அந்த ரோமாபுரி வரைக்கும் போய் அப்போஸ் நடவடிக்கோடைய சரித்திரம் வீட்டு கைதி என்ற நிலையில் முடிகிறது சரித்திரத்திலே கழுத்துவட்டப்பட்டு மறித்தார் அப்போ ஏன் போய் இப்படி அபயமிட்டுட்டாரு அப்படி உரிமையை ஜாஸ்தியா பயன்படுத்திட்டாரோ அப்படி தோணும் ஆனா மறுபக்கம் அப்போஸ்தலர் ஒன்பது பதினைந்துல படிக்கிறோம் அதற்கு கர்த்தர் அனனியாவை பார்த்து நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அல்லூயா இப்போ பவுலை குறித்த தேவ திட்டமா அப்படிதான் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தணும் பெஸ்துவுக்கு முன்பாக அந்த அகரிப்பாவுக்கு முன்பாக கடைசியில் ராயனுக்கு முன்பாக அப்படி ஒரு திட்டம் அவனுடைய அழைப்பிலேயே இருக்கிறது மறுபக்கம் கர்த்தரும் அவன்கிட்ட கிட்ட சொல்றாரு அப்போ சில இருபத்தி ஏழு இருபத்தி நாலு பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் அப்போ இது ஒரு தேவ திட்டம் அதோடு கூட இவனும் சட்டத்தில் அவனுக்கு இருந்த உரிமையை பயன்படுத்தினான் சரி இதெல்லாம் ஒரு இந்த சம்பவம் வந்ததுனால இவ்வளவு விளக்கம் சொன்னேன் ஆனால் நமக்கு நாமும் எந்த நாட்டின் பிரஜையா இருக்கிறோமோ அந்த நாடு தந்திருக்கிற சட்டத்தின் உரிமைகள் நமக்கும் சொந்தமானது அல்ல லூயா அதை முறையான வழியில் கேட்டு பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை கத்தர் கிறிஸ்தோ தகாத வழியில் கிரியச் செய்யக்கூடாது இனி அடுத்ததாக நான்காவதாக இப்போ நாட்டுக்கு கீழ்ப்படியணும் அரசுக்கு கீழ்ப்படியணும் அரசுக்கு கடமைகளை செலுத்த வேண்டும் நம்முடைய உரிமைகளை அனுபவிக்கலாம் என்பதை பார்த்தோம் இனி தேவ அங்கீகாரம் பெற்ற விதிவிலக்கு காட் authorized எக்ஸம்ஷன்ஸ் இருக்கிறது இந்த அரசுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் தேவன் வழி நடத்தும் பொழுது அந்த அரசு சொல்லுவதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி சுப்ரீம் அத்தாரிட்டி அதையும் பைபிளில் நமக்கு ஆண்டோர் காட்டி தந்திருக்கிறார் அப்போஸ்தலர் ஐந்து இருபத்தி ஒன்பது அதற்கு பேதுருவம் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது அல்ல லூயா இந்த பிரதான ஆச்சாரியனும் சனகரையும் சங்கமும் சேர்ந்து பேதுருவையும் அப்போ சொலர்கிட்ட சொல்றாங்க இந்த இயேசு என்ற நாமத்தையே நீங்க பேசக்கூடாது இதை பற்றி தெருவில் பேசாத வெளியில் பேசாதன்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு நாங்கள் மனுஷனாகிய உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு தான் கீழ்ப்படியணுங்கிறார் அல்ல லூயா அது அது தேவன் அனுமதித்தது காட் ஆத்தரைஸ்ட் எக்ஸம்ஷன் இந்த விஷயத்தில் நீ அவனு கீழ்ப்படிய வேண்டியது இல்லை ஏனென்றால் கர்த்தர் இது எல்லாவற்றின் மேலே ஆளுகையில் இருக்கிறவர் அவரைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஸ்தோத்திரம் அதுக்கு பேதருக்கு தைரியம் கொடுத்தது அப்போஸ்தலர் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ எல்லாவற்றையும் சொல்லுங்கள் அப்ப தேவ கட்டளை வந்தாச்சு பொதுவான சிறைச்சாலையில பிடிச்சு போட்டிருந்தாங்க ராத்திரி தூதன் வந்து அவங்க விடுதலை பண்ணிட்டு என்ன கட்டளை கொடுக்கறான் நீங்க போய் மறுபடியும் அதான் தேவனுக்கு கீழ்படியுன்னு பேதர் சொன்னான் பொதுவான ரீதியிலும் அவர் என்ன சொல்லியிருக்கா சகல ஜாதிகளை சீசராக்கி நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான கொடுங்கள் அது அவருடைய கட்டளை அது கீழ்படியணும் இப்ப ஸ்பெஷலாக வந்து தூதன் அனுப்பி சொல்லி இருக்கிறார் உன்ன நான் சிறைச்சாலை வெளியே கொண்டு போறேன் பழையபடி தேவாலயத்தில் போய் பேசு பேசுன்னு சொல்றார் அப்பதான் அவன் சொல்றான் அவர் இப்படி சொல்றாரு நீங்க இப்படி சொல்றீங்களே நான் யாரு கீழ்ப்படிய முடியும் மனுஷனு கீழ்ப்படுவதை பார்க்கிலோ தேவனை கீழ்ப்படிவேன் அல்ல லூயா ஸ்தோதிராம் அதே வேளையில் எல்லா இடத்துலையும் அப்படி இந்த இது மாதிரி நிமிர்ந்து நின்று அப்படி செய்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்போஸ்தலர்கள் இருக்கு நீங்கள் ரெண்டு பக்கத்தையும் புரிந்து கொள்ளணும் இங்கே கர்த்தருடைய கட்டளை தே தேவதூதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட கட்டளை ஸ்ட்ராங்காக நின்றார்கள் அதே வேளையில் அடுத்து ஏறோது பேதுருவ ஜெயிலில் போட்டார் அந்த ஜெயில்லே இருந்தும் நடராத்திரி கர்த்தர் தூதனை அனுப்பி விடுவித்தார் ஆனால் அந்த தூதன் நீ திரும்ப எருசலேமில் இருந்து ஊழியம் செய்யணும் நீ எருசலேமில் பிரசங்கம் பண்ணணும் சொல்லலை அப்போ பேதுரு வந்து அவனுக்காக ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட வந்து நான் விடுதலையாகி விட்டேன்னு சொல்லிட்டு நான் எருசலேமை விட்டு போகிறேன்னு போயிட்டான் அப்போ ஏன் அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி வெட்டுக்கட்ட மாதிரி நிற்கணும்னு கர்த்தர் விரும்பலை அவருடைய சித்தத்தின்படி நீ செய்ய வேண்டிய ஊழியங்களை அவருடைய நடத்துதலோடு செய்து கொண்டிருக்க வேண்டும் நான் எங்கே சத்தம் போடுவேன் என்னத்தையும் செய்வேன் எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன் யார் வீட்டுக்குள்ளேயும் புகுந்து போயிடுவேன் அப்படி எல்லாம் இல்லை ஆண்டவருடைய நடத்துதல் ஆண்டவருடைய வழிகாட்டுதல் அலலூயா ஸ்தோதரா பவுலும் அப்படிதான் எவ்வளோ வீரன் எவ்வளோ வல்லமையான மனுஷன் யாரை கண்டு பயப்பட மாட்டார் அடினா அடி கல்லறா கல்லறியப்பா அதுக்கப்புறம் எழும்பி போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட மனுஷன்தான் பவுல் அவர் பாருங்க அவரும் கூட அந்த பிசீதியா அந்தியோகியா என்ற பட்டணத்தில் நல்ல ஊழியம் அறுவடை ஆக வேண்டிய நேரத்தில் யூதர்கள் வந்து குழப்பிட்டான் அப்போது தன் காலில் பட்ட தூசியை எங்கே உதறி போட்டுட்டு போயிட்டாரு அல்ல லூயா எனக்கு எதிர்த்து நின்று இருக்கலாமே இவ்வளவு மக்கள் எனக்கு அறுவடை ஆகிட்டு நான் இங்கே ஊழியம் செய்வேன் அப்படி செய்யலாம் பவுலுக்கு அந்த அபிஷேகம் இல்லையா பவுலுக்கு அந்த தைரியம் இல்லையா இருந்துச்சு ஆனா அந்த தேவ நடத்துதல் தேவ வழிகாட்டுதல் அல்ல லூயா சும்மா மாம்சத்துல வெறிகாட்டுறது அல்ல ஊழியம் மாம்சத்துல அங்க சாடிக்கிட்டு கிடக்கிறது அல்ல ஊழியம் தேவனுடைய நடத்துதல் வழிகாட்டுதல் அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் தூசிய உதறி போட்டுட்டு அந்த பட்டணத்தை விட்டு போய்விட்டார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் இயேசு கூட ஊர் மக்கள் சொந்த மக்கள் பிடிச்சி உயரமான கண்மலையில் கொண்டு போய் கிழத்தள்ளி கொல்லுகிறதுக்கு பார்க்கிறான் கண்களுக்கு மறைந்து போனார் சொல்லுவோம்ல அது எங்க எழுத்து நிற்கணுமோ அங்க எழுத்து நிற்பார் எங்க விலகி போனமோ அங்க விலகி போவார் அல்லா அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்திருக்கிறார் வீரம் காட்டும்படி வரவில்லை ஒரு அல்லோ சொல்லுவோம் சில மக்களுக்கு இருக்கக்கூடிய தப்பான எண்ணம் இதான் எங்கே போனாலும் வீரம் காட்டுறது மாம்ச வீரம் காட்டுறதுக்கல்ல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்துவார் அல்ல அந்த நடத்திப்பில் நிற்கணும் நீ போனா போயிடணும் அந்த இடத்துலேருந்து நிற்கக்கூடாது நீ நில்லுன்னா நிற்கணும் போகக்கூடாது ஆமேன் ஸோ இதை நன்றாக நாம் கற்றுக்கொள்ளணும் நாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இவைகளை செய்யணும் ஸோ சட்டன் எக்ஸப்சன்ஸ் ஆர் தேர் சில வேளை கர்த்தரே இல்ல அவன் சொல்ல சொல்லட்டும் நீ போய் என்ன பற்றி சொல்லுன்னு பேதுரு சொன்ன மாதிரி சொல்லலாம் அப்ப தைரியமா சொல்லணும் இவங்களுக்கு மேலான அதிகாரத்துக்கு நாம கீழ்படுகிறோம் அமேன் இனி தேவ கட்டளைகளை மறுதளிக்க சொல்லும் போது தேவ கட்டளைகளை மறுதளிக்க சொல்லும் பொழுது நாம் இந்த அரசாங்கங்களுக்கு கீழ்படிய முடியாது தானியேன் சாத்ராபேத்தனை காபேத்துனேகோ இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு அந்த சிலையை வணங்க சொல்லிட்டான் தேவ கட்டளை மீறுகிறது ஜபம் பண்ண கூடாதுன்னு சொல்றான் அப்படி இருக்க முடியாது அந்த அவர்கள் எந்த நடத்துதலும் பார்க்கல இது தேவ கட்டளைக்கு விரோதமானதை செய்ய சொல்றான் செய்ய முடியாது லூயா அதில் ஸ்ட்ராங்கா நின்னார்கள் அதுல தேவதூதன் வந்து சொல்லட்டும்னும் வழி நடத்துதல் அது ஒன்றும் பார்க்கல மறுதளிக்க முடியாதப்பா நீ வைக்கிறதெல்லாம் நான் வணங்க முடியாது கர்த்தர் ஒருவரையே நான் வணங்குவேன் நான் ஜெபிக்காம இருக்க முடியாது நான் ஜோம் பண்ணுவேன் இப்படிப்பட்ட விஷயத்துல யார்ட்டையும் ஆலோசனை ஏற்க தேவையில்லை அது எந்த அரசாங்கமோ எந்த வல்லரசா இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதா நிற்கணும் அல்ல லூயா அடுத்ததாக தீமை செய்ய நிர்பந்திக்கும் போது சில அரசு சில உங்களை தீமை செய்ய நிர்பந்திக்குதுன்னா அந்த இடத்திலும் நீங்கள் அதற்கு கீழ்படியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆண்டவர் அனுமதிக்கிறார் யாத்திராகுமம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை பார்க்கும்போது எகுத்தின் ராஜா சிப்போராள் பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச் பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் எப்படி அரசாங்கம் எப்படி நிர்பந்திக்கு பாருங்க கொலை செய் ஆண் பிள்ளையை கொன்று போடு என்று இந்த நர்ஸுகளுக்கு மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு அவ கட்டளை கொடுக்கிறான் அப்போ பதினேழாம் வசனம் மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் அல்லேலூயா எந்த பெரிய அரசாங்கமாக இருக்கட்டும் தப்பு செய்ய வச்சா அவன் நிமித்தம் நாம தப்பு செய்ய முடியாதுல்ல நம்மள போய் பாவம் செய்ய வைக்கிறான் அது செய்ய முடியாது இல்ல அது வேற அதுல நமக்கு காட் ஆத்தரைஸ்டு எக்ஸம்ஷன் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட விதிவிலக்கு அவர் தான் சொன்னார் அரசு கீழ்படி ஆனால் இந்த காரியங்கள்ல கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை இப்ப அதனால என்ன நடந்தது இருபதாம் வசனம் இது நிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் ஒரு அலிலுயா சொல்லுவோம் தேவனுக்கு பயந்தார்கள் மனுஷன் தீமை செய்ய வலியுறுத்தின ராஜாவுக்கு பயப்படவில்லை அலிலுயா ஸ்தோத்திரம் சரி அடுத்தது ஆறாவதாக ஐந்தாவதாக தேசத்தை கட்டி எழுப்புுகிறவர்களாக நாம் திகழணும் we are a good citizens of this country we are believers of lord jesus christ அதனால நாம தேசத்தை கட்டி இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் எகுத்து தேசத்தை பஞ்சத்திலிருந்து காத்த யோசேப் அந்த நாட்டிலே நம்ம அண்ணியம்தான் கைதி அடிமை ஆனா அவனுக்கு ஒரு பதவி கிடைச்சது அவன் அந்த தேசத்தை கட்டி எழுப்பினான் பாதுகாத்தான் ஒரு அலில சொல்லுவோம் நம்ம நாடோ நீங்க வேலை செய்ய போன நாடோ வாழ போன நாடோ எந்த நாட்டிலையும் நீ ஒரு நல்ல பிரஜையா இருக்கணும் நீ இயேசுவின் விஸ்வாசி நீ அந்த நாட்டுக்கு பிரஜை அல்லது அந்த நாட்டில் ஒரு எக்ஸ்பேட்ரிய போய் வேலை செய்துட்டு இருக்கிறீங்க என்னது இருக்கட்டும் அந்த நாட்டுக்கு நாம் அந்த நாட்டை கட்டி எழுப்புறவளா இருக்க வேண்டும் அலிலுயா யோசேப்பு அந்த நாட்டை கட்டி எழுப்பினான் எகிப்திலே இஸ்ரவேலர் அடிமையா இருந்த பொழுது ராமசேஸ் பித்தோம் என்கிற பட்டணங்களை என்ன செய்தார்கள் செங்கல் அறுத்து பட்டணங்களை கட்டினார்கள் அடிமைப்படுத்தி வச்ச நாட்டுக்கு கூட அந்த நாட்டை கட்டி எழுப்பினார்கள் தேவ பிள்ளைகள் ஒரு அலிலியா சொல்லுவோம் கத்தருக்கு ஸ்தோத்ரா பாபிலோன் ஆட்சியிலே நேபுகாத் நேச்சார் பல்சாத் சார் ஆட்சியிலே தானியேல் சாத்திரம் அரசில் பங்கு வகித்தார்கள் சாம்ராஜ்யத்தை அவர்கள் மிகவும் உயர்த்தினார்கள் அது அந்த தேவ பிள்ளைகளுடைய அந்த தேசத்தை கட்டுகின்ற பணி அலை பெர்சிய ஆட்சியிலே எஸ்தர் முரதிகாய் ஆளுகையில் பங்கு பெற்றார்கள் பெற்றியலம் சாத்திர கமிஷன் இவங்க அதுக்கும் மேலாக மகாராணியாகவும் பிரதம மந்திரியாகவும் இவர்கள் இருந்தார்கள் ஆட்சியில் பங்கு வகித்து நாட்டை உயர்த்தினார்கள் அப்ப இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை விசுவாசி நம்ம வந்து ஒரு நாட்டில் பிரஜையா இருக்கும்போது அந்த நாட்டில் ஆண்டவர் நமக்கு என்னென்ன பொறுப்புகள் பதவிகள் வேலைகள் வாய்ப்புகள் எல்லாம் தருகிறாரோ அவைகளை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு நன்மை செய்யணும் அந்த நாட்டை கட்டி இருக்க வேண்டும் அல்ல இந்திய தேசத்தை கட்டமைத்து எழுப்பினதிலே கிறிஸ்தவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது ஆமே எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக மிஷினரிகளுக்கு மிஷனரிகள் அதிலே மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த வேத சரித்திரத்தினுடைய வெளிப்பாடுகள் அல்ல எருசலேமின் அலங்கத்தை கட்டின நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிந்து கிடந்த பொழுது இந்த நெகேமியா வந்து அதை கட்டி எழுப்பினான் இப்படி அநேக சரித்திரங்களை பைபிள்ல நம்ம படிக்கிறோம் சொந்த நாடாகிய இஸ்ரேவேலுக்குள்ளும் அந்நிய நாடுகளில் அடிமைகளா இருந்த காலகட்டத்திலும் தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுத்த ஞானம் கிருபை இதெல்லாம் கொண்டு அந்த நாட்டுக்கு நன்மை செய்தார்கள் அந்த நாடுகளை உயர்த்தினார்கள் சொல்லுவோம் சட்டம் ஆகாத சட்டத்தை மாத்தி அமைத்தார்கள் எஸ்தரும் முரதேகாய் ஸ்தோத்ரம் அப்போ நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பங்காற்ற வேண்டியது இருக்கிறது ஆமேன் ஸ்தோத்ரம் கடைசியாக ஆறாவதாக தேசத்துக்கு தேவ கிருபையை பெற்றுத் தருபவர்களா இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசிகள் தேசத்துக்கு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும் இறங்கிச்சுன்னா மொத்த நாசம் அந்த பரிதாபத்துக்குள் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் தேவ கோபம் எத்தனை இயற்கை பேரிடர்கள் எத்தனை பயங்கரங்கள் எத்தனை அழிவுகள் எத்தனை நஷ்டங்கள் பொது சொத்துக்கள் எல்லாம் நாசமாய் போய்விட்டது எல்லா சூழலை பார்க்கும்போது சமூகம் ஒரு வெறிபடுத்த சமூகமா மாறிக்கொண்டிருக்கிறேன் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் காம விகாரங்களால் எல்லாம் பயங்கரமும் ஏன் வருகிறது தேவ தயவு இல்லை தேவ கிருப இல்லை அதை பெற்றுக்கொள்வது விசுவாசிகளான குடிமக்களுடைய வேலை ஒரு அலுவலியா சொல்லுவோம் ஆமா ரெண்டு நாளாகவும் ஏழு பதினான்கு சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு கொடுப்பேன் சொல்லுவோம் ஜெபம் ஒரு கிறிஸ்தவன் ஒரு தேவ பிள்ளை இந்த தேசத்துக்காக தரப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் அது நம்முடைய மிக மிக முக்கியமான கடமை நாம் ஜெபிக்க ஜெபிக்க நாம் என்ன செய்யணுமா அது நம்முடைய நம்மை தாழ்த்தணுமா ஜபம் பண்ணணுமா நல்லா கவனிங்க நம்மை முன்பாக வாய் திறந்து என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் அவர் முகத்தை தேட வேண்டும் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் அல்லா தேசத்தை எல்லாம் திருத்தம் ஜபிக்கிற நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணுமா திருந்தணுமா அப்பொழுது பரலோத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அல்ல லூயா இன்றைக்கு இதுதான் நடக்கும் ஸோ விசுவாசிகள் ஆகிய நற்குடி மக்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் இந்த தேசத்தின் பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கணும் தேசத்துடைய சகல விஷயங்களுக்காக ஜெபிக்கணும் அது மட்டுமல்ல இன்னொரு வேலை நமக்கு இருக்கிறது யோனாவின் பிரசங்கத்தால் நினைவே ரட்சிக்கப்பட்டது பவுலின் பிரசங்கத்தால் உலக நாடுகள் சந்திக்கப்பட்டன இன்றைக்கு நாமும் இந்தியா தேசம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் அல்ல இது விசுவாசிகளாகிய நற்குடி மக்களுடைய அடுத்த வேலை ஒரு பக்கம் முழங்கால் ஜபம் அடுத்தது நீ நடந்து திரி நடந்து திரி மக்களை சந்தித்து நற்செய்தி அறிவிச்சுட்டே இருக்கணும் டாக்ஸ் கொடுக்கணுமா தனிய சந்திச்சு பேசணுமா எல்லா ஊழியங்களும் நடக்கணும் தடை பண்ண கூடாது தடுத்தா தடுக்கறான் அடிச்சா அடிக்கிறான் அதெல்லாம் நடக்குது ஆனா நான் இயேசுக்காக அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லுவேன் அல்லை லூயா யோனா போகிறதுக்கு தயங்கினாரு அவரை மீனுக்கு வைத்துக்குள்ள போட்டு கொண்டு போய் சேர்த்தாரு அல்ல லூயா ஆனா பரசம் பண்ணும் பொழுது பாருங்கள் ராஜா முதல் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் மனம் திரும்பினார்கள் அந்த நினைவையின் மேலிருந்த தேவ கோபம் மாறிற்று தேவ கிருபை இறங்கிற்று இன்றைக்கு நம்ம தேசத்துக்கு அதான் ஏன் நடக்கணும் அல்லேலூயா அதுக்கு நாம் எல்லாரும் ஜெபிக்கணும் நாம் அறிவிக்கணும் ஜெபிக்கணும் சொல்லுங்க அறிவிக்கணும் எந்த நிலையில் அறிவிக்கலாம் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கலாமா கூட்டமாக போய் அறிவிக்கலாமா எந்தெந்த வாய்ப்பு இருக்கோ அறிவிக்கணும் கடைசியாக மூன்றாவதாக ஆகாய் ஒன்று எட்டு நீங்கள் மலைகளின் மேல் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதின் பேரில் நான் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு அலுவலியா சொல்லுவோம் நாம் இருக்கிற தேசத்தில் நாம் ஆலயங்களை கட்ட வேண்டும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆலயங்களை கட்ட கட்ட கர்த்தர் சொல்லுகிறார் நான் அதன் மேல் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் ஒரு அலிலியா இந்த தேசம் எங்கிலும் கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற ஆலயங்களை கட்டுவதற்கு இந்த தலைமுறையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் முன்னிற்க வேண்டும் நாம் அதற்காக ஜபிக்கவும் கொடுக்கவும் போய் வேண்டுமானால் கட்டுமான பணி செய்யவும் ஆயத்தமாகணும் சபைகள் இன்றைக்கு கட்டி எழுப்பப்பட வேண்டும் அல்லா அமெரிக்க தேசம் உருவான சரித்திரம் மே என்கிறதான ஒரு ஒரு ப படகு பெரிய கப்பல்ல இங்கிலாந்து தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேலே அங்குள்ள அன்றைக்கு இருந்த அந்த கொடுங்கோல் ஆட்சி தாங்க முடியாமல் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து புறப்பட்டு எங்கேயா போயிடுவோன்னு போகிறாங்க அப்போ இந்த தேசம் தென்படுகிறது அவர்களுக்கு அப்போ பக்கத்தில் வந்தோன்னே அந்த அவன் வந்து இந்த படகை இவங்களுக்கு கொடுத்து இறக்கி விட்டுட்டு போயிட்டான் கப்பல்காரன் இவர்கள் இந்த படகுலே வந்து இன்றைக்கு அமெரிக்காவில் பாஸ்டன் பட்டணம் இருக்கிற அந்த பக்கத்தில் ஒரு இடம் அந்த என்ன ஒரு ஒரு ராக் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல அங்கே வந்து இறங்கினாங்க அதில் ஒரு பாறை இன்றைக்கும் இருக்குது அப்போ அது பக்கத்தில் அந்த மேஃப்ளவர் அந்த இதையும் வச்சிருக்கான் அந்த சின்ன கப்பலையும் அங்கேயே வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதுதான் அமெரிக்க தேசத்தின் சரித்திரம் ஆரம்பம் அதுக்கு முன்னாடி செவ்விந்தியர்கள் காட்டுவாசிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மக்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே அவர்கள் செய்த முதல் வேலை அவர்கள் சென்று அந்த படகை உடைத்து அந்த படகின் பலகைகளை கொண்டு ஆலயத்தை கட்டினார்கள் ஒரு அலுவலியா சொல்லுவோம் ஒரு முன்பின் தெரியாத நாட்டுக்கு வந்திருக்கா ஒரு நிலப்பரப்பு தென்பட்டதுன்னு வந்து முதல்ல செய்தது படகை உடைத்து ஆலயமாக கட்டினார்கள் அதிலிருந்து தான் அப்புறம் அவங்க விதைக்க ஆரம்பிச்சாங்க அறுவடை உண்டாயிற்று அப்படியே வளர தொடங்கினார்கள் அமெரிக்கா இன்றைக்கு வல்லரசு நாடா வளர்ந்திருக்கு சரித்திரம் இந்த பில்கிரிம்ஸ் உடைய அந்த ஆரம்பம் ஆலயம் கட்டுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆலயம் கட்டுகிற தேசத்தை கர்த்தருக்காக ஆலயம் கட்டுகிற தேசம் பட்டணம் கிராமம் அது படிக்கிறோம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் ஆலயங்கள் அதிகமாக தேவை அல்ல லூயா அதை என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதை கட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை ஆமேன் ஸ்தோத்திரம் ஆனால் என்ன பண்ணுவோம் அந்த ஒழுங்குகளின் படி நாம் முயற்சி பண்ணி காரியங்களை செய்வோம் போக கூடாது அதை சொல்லி தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க தடுக்கட்டும் நாம வேற தீமைக்கு வன்முறைக்கு போக கூடாது ஆனால் ஜெபித்து ஜெபித்து அந்த சட்டங்களின் வழி வாசல்கள் திறக்கும்படி நாம் காத்திருந்து ஆலயங்களை கட்ட வேண்டும் இந்த பாரம் நமக்கு வரட்டும் ஒரு நல்ல குடிமகனாக கிறிஸ்துவின் சீஷனாக சீஷியாக நான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும் நான் இந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும் நான் ஆலயங்களை கட்ட ஆதரவாக இருக்க வேண்டும் அலுயா கர்த்தர் கிருபை செய்வாராக எல்லாரும் கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் எல்லோரும் கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல குடிமக்களாக அரசுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அரசுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்கிறவர்களாக நாம் இந்த நாட்களிலே சட்டத்தை பயன்படுத்தி நம்முடைய உரிமைகளை பெற்று வாழ்பவர்களாக சில இடங்களில் தேவ அங்கீகாரத்தோடு அல்லது அனுமதியோடு விதிவிலக்கு பெற்று நிற்க வேண்டிய இடத்தில் கர்த்தருக்காக நிற்கிறவர்களாக தேசத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு உழைப்பு உழைக்கிறவர்களாக தேசத்துக்கு தேவ கிருபை பெற்றுத்தர செபிக்கிறவர்களாய் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் ஆலயங்கள் கட்டுகிறவர்களாய் எல்லாரும் தரிசனத்தோடு கூட இந்த இந்தியா தேசத்தில் இப்படி ஒரு நல்ல நான் இருக்கணும் நல்ல பிரஜையாக இருக்கணும் யாரும் எப்படி இருந்துட்டு போட்டு நான் கரெக்டாக இருக்கணும் என்கிற அந்த சிந்தை ஹலூயா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கோறு சேனையின் கருத்து உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனையின் கருத்து உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் நேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே

வாக்கு அளிினாரேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தீமைகள் நிமித்தம்

கர்த்தர் எழுந்தருளி கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தின் மேல் ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படி ஆவியினாலே எல்லாம் ஆகும் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ ஆவியினால் ஆகோ இந்த தேசம் நன்மைகளால் நிரப்பப்படுவது தேவ ஆவியினால் ஆகும் ஆ ல நல்ல கரங்களை தொட்டி கத்தறது ஸ்தோத்திரம் சொல்லுவோமா ஆம் கர்த்தாவே உமது ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வி உமது ஆவியானவர் இந்த தேசத்தை மகிழ்ச்சி ஆக்குவது இந்த தேசத்தில் பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வி அல லூயா கால லூயா கால லூயா கால லூயா ஆமே நாமே நாமே அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே தேசத்தில் ஒரு நற்குடி மக்களாக இயேசுவின் சீசர்களாகிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனத்தில் சொல்லியிருக்கிற சில பகுதிகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் நாங்கள் இவைகளில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக கர்த்தர் வகுத்து தந்திருக்கிற உமது வேத சட்டத்துக்கு முன்பதாக நீதியும் நேர்மையுமாய் நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும் நாங்கள் இருக்கிற தேசத்திற்கு எங்களை ஆசீர்வாத பாத்திரங்களாக எழுப்போம் பயன்படுத்தோம் கிருபை ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும் நடக்க வேண்டிய விதத்தில் நடக்க நிற்க வேண்டிய விதத்தில் நிற்க தேவ வழி நடத்துதலோடு காரியங்கள் செய்ய எங்களுக்கு அதிகமான கிருபையும் விவேகமும் ஞானமும் தைரியமும் அபிஷேகமும் தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அவ நாமத்துக்கு ஜெயம் இயேசு நாமத்துக்கு அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்